அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெருமைக்குரிய தினம் மற்றும் தருணம். கடந்த 9 மாத காலமாக நமது கொரோனாவை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று வந்து அதற்குண்டான ஒரு விடியலாக இந்த COVID-19 தடுப்பூசி மாண்புமிகு பாரத பிரதமர் மற்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்க இங்கு அரசு மருத்துவக் கல்லூரி ஓமந்துரார் மருத்துவமனை இல் நாங்களும் இங்கே வந்து இதை துவக்கி முதல் இந்த பெனிஃபிஷியரியாக இங்கே நான் வந்து இதை எடுத்துக்கொண்டேன். என்னுடன் கூட சேர்ந்து மற்ற பேராசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் வந்து முன்கள பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், சிஆர்ஆர்ஐஸ் எல்லாமே இதை இன்றைக்கி எடுத்துக்க போகிறாங்க. சுமார் 70-75 பேர் இன்று வந்து என்ரோல் ஆகியிருக்காங்க. இது தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையில் நான் போட்டு சுமார் ஒரு 15-20 நிமிடங்கள் ஆகிவிட்டன. எந்த விதமான எனக்கு எந்த பின்விளைவோ எந்த விதமான அசௌகரியமோ இல்லாமல் நன்றாக இருக்கிறேன். இது வந்து என்னுடன் சேர்ந்த பேராசிரியர்களும் எடுத்துக்கொண்டதன் இந்த முதல் நாள் எடுத்துக்கொண்டதன் காரணமே இது வந்து புதியதாக வந்த எதுக்குமே ஒரு தயக்கம், ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்கும். அந்த விதமான எந்த அச்சமும் கொள்ள வேண்டாம் என்பதற்காக முன்னுதாரணமாக இங்கே நான் வந்து இது எடுத்திருக்கோம். இந்த COVID-19 எங்களுக்கு வழங்கப்பட்டது வந்து இந்த கோவிஷீல்டு வேக்சின். இது அடுத்த கட்டமாக 28 நாளுக்கு பிறகு அந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆன உடனே அந்த 28 டேஸ்க்கு அப்புறம் செகண்ட் டோஸ், பூஸ்டர் டோஸ் எடுத்துக்க இருக்கோம். அதுவும் வந்து இந்த கோவின் ஆப்லேயே எங்களுக்கு அந்த ரிமைண்டர் மெசேஜும் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் படி அத்துணை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அறைகள் அமைக்கப்பட்டதுடன் யார் இந்த இங்கே உள்ள பணியாளர்கள் அனைவரும் இந்த பயிற்சி பெற்று அந்த வழிமுறையை கடைபிடித்து நன்றாக இது வந்து இங்கே இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான தயக்கமும் இதற்கு வேண்டாம். விஞ்ஞானபூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் இது வந்து சேஃப் என்று வந்து உலகம் பூராவும் இதை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்ட இந்த நாளில் வந்து நாங்கள் ஒரு 70 பேர் இதை மருத்துவக் கல்லூரியில் இதை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹவ் கிவன் கிளியர் கைட்லைன்ஸ். அது கான்ட்ராஇண்டிகேஷன்ஸை யார் போடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, முதல் வந்து 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள், இரண்டாவது கர்ப்பிணி பெண்கள், மூன்றாவது பாலூட்டும் தாய்மார்கள், நான்காவது வந்து இந்த இன்ஜெக்டபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊசியினால் வரக்கூடிய ஒவ்வாமை, யாருக்காவது அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தது, வரலாறு இருந்ததுனால அந்த ஊசி போடும்போது வந்து சிவியராக ரியாக்ஷன், அனஃப்ளாக்சிஸ் என்று சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் முன்னாடி வேக்சினுக்கு வந்திருந்தாலும் வேறு இன்ஜெக்டபிள்ஸ் ஆர் ட்ரக்ஸுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு இது போட வேண்டாம் என்று எங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி எல்லோருமே இதை போட்டுக்கலாம். ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் ஆகிட்டு முன்னாடி வந்து இந்த COVID-19 நோய் தாக்கியவர்களும் 14 நாள் இடைவெளி, கிளியர் கட் 14 டேஸ் ஒரு இடைவெளி இருந்தால் அவர்கள் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். 28 நாளுக்கு பிறகு இந்த இரண்டாவது ஊசி, யாரெல்லாம் முதல் ஊசி போட்டிருக்காங்களோ அவங்க அதை தொடர்ச்சியாக அந்த 28 நாளில் போட்டுக்கொள்ள வேண்டும். இல்லை, அது பாதுகாப்பானது இல்லை. இது 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 போடலாமா வேண்டாமான்ற பயம் அச்சம் காரணமாக தான் நாங்கள்லாம் முதல்வராகிய நானும் என் கூட பணியுடன் செய்யும் மற்ற பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர்கள், மருத்துவ மாணாக்கர்கள் எல்லாமே இன்று வந்து நாங்கள் வந்து முன்னுதாரணமாக அந்த மாதிரி ஒரு ஒரு பயம் வேண்டாம் என்று வந்து தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக தார்மீக பொறுப்புடன் நாங்கள்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றிய பயமே வேண்டாம். எங்களுக்கு வந்து ஓமந்துரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்ட ஊசி வந்து கோவிஷீல்டு ஊசி. இல்லை, இது எல்லாமே நீங்கள் சொல்றதெல்லாம் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிற மெசேஜஸ்க்கு எதுக்குமே ஆதாரம் கிடையாதுங்க. உணவு பழக்க வழக்கங்களை எல்லாம் எதையுமே மாற்ற வேண்டும் என்ற எந்த விதமான அறிவுரைகளும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. இல்லை, அதுவும் ஆதாரம் இல்லாத பிரச்சாரங்கள் தான். நல்ல கேள்வி. இது வந்து இது வேக்சின் என்கிறது ஒரு சப்ளிமெண்ட் என்று சொல்லக்கூடும், துணை நிற்கக்கூடிய, தடுப்பிற்கு துணை நிற்கக்கூடிய ஒன்று தான் வேக்சின். ஸோ எந்த காலத்திலும் இந்த 3 முத்தான வழிமுறைகள், அதாவது முகக்கவசமோ, கை கழுவுதல் மற்றும் தனிமனித இடைவெளி, இதை எந்த காலத்திலும் நம்ம கைவிடாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பது தான் நான் எல்லோரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தடுப்பூசி போட்டு எவ்வளவு ஒரு டியூரேஷன், டைம் டியூரேஷன் இருக்கும் இல்லைங்களா, இந்த டியூரேஷன் வரைக்கும் கொரோனா வந்து திரும்பவும் அஃபெக்ட் ஆகும்? இல்லை, அது ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து
இப்போ அறிமுகமாகிய ஒரு 2 மாத காலம் தான் ஆகியிருக்கு. இது வந்து உலகளாவிய ஆராய்ச்சியில் வந்து ஆன்டிபாடி ஸ்டார்ட் டெவலப்பிங் பை த 3rd to 4th week. அதை வந்து மேலும் அதை வந்து ஊக்குவிக்க அடுத்த ஊசியை நம்ம போட்டுறோம். ஸோ அது போட்ட உடனே கண்டிப்பாக போதிய அளவு எதிர்ப்பு சக்தி நம் ஊசி போட்டவர்களுக்கு வரும் என்பதை எதிர்பார்ப்போம். தமிழகம் முழுக்கவே கோவிஷீல்டு பயன்படுத்துகிறாங்களா? ஆமாம், 6 மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைகளில் கோவிஷீல்டோட கோவேக்சினும் அளிக்கப்பட்டுள்ளது. மற்ற மருத்துவமனைகளுக்கு கோவிஷீல்டு மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறது. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.